என்னைக்கு தெரியுமா சாவாமை நமக்குள்ள வரும், என்னைக்கு சிலுவையின் செய்தி உறுதியாக பிரசங்கிக்கப்படுகிறதோ அன்றைக்கு சபையானது சாவாமையை தரித்துக் கொள்ளும், அழிவில்லாமையை தரித்துக் கொள்ளும் என்று நான் சொல்கிறேன். என்பது இட்ஸ் அன் மெசேஜ், அதாவது விக்டரி ட்ரம்பட், அதாவது சவுண்ட் ஆஃப் விக்டரி. கடைசி காலம் என்றால் இயேசு முடித்தா என்கிற செய்தி. ஸோ ஒரு செய்தி எப்படி வருமா, எக்காலம் மாதிரி வர்றது, அதுதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எக்காலம்னா ஒரு தூதன் வந்து ஊதுவான், இல்லவே இல்லை. தூதர்கள் என்றால் வார்த்தையை கொண்டு வருகிறவர்கள். இங்கே தூதன் என்று சொல்லப்படுவது மெசஞ்சர்ஸ், ப்ரீச்சர்ஸ். எக்காலம் என்று சொல்லப்படுவது செய்தி, கடைசி எக்காலம் என்று சொல்லப்படுவது வெற்றியின் செய்தி, சிலுவையின் செய்தி. என்றைக்கு சபையானது சிலுவையின் செய்தியை புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு மரணமில்லாத வாழ்க்கையை சபையானது அனுபவிக்க ஆரம்பிக்கும். அப்ப எக்காலம் எப்படி அடிக்கணுமா, அடிச்ச பம்பரப்பான்னு அடிக்கணும். அதாவது அப்படின்னா அது விளங்காத எக்காலம் இருக்கும். இதோ எழுப்புதல் வந்து விட்டது, எல்லாம் கை தட்டி இருக்கும்போது ஊதுரா ஊதுரான், அவன் அப்பதான் வெத்தலையை போட்டுக்கிட்டுவேன் அப்படின்னு. என்னடா காசை கொடுத்து ஒழுங்கா ஊதுரா, இருங்க சார், இதை தொலைச்சிட்டேன் சார், நம்பரை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். பவுல் சொல்றான், விளங்காத சத்தம் வந்துச்சுன்னா எப்படிரா மக்களுக்கு மெசேஜ் தெரியும். மெசேஜ்னா எக்கால மாதிரி சரியா இருக்கணும். ஏசு முடிச்சார்னா முடிச்சார்னு பேசு, முடிக்கலன்னா முடிக்கலன்னு பேசு, பிரமாணம்னா பிரமாணம் பேசு, கிருபனா கிருப பேசு. எக்காலம் என்பது இட்ஸ் எ மெசேஜ். ஒன்று அனலாயிரு அல்லது குளிராயிரு என்பது பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும் கிருபை பின்பற்றுகிறவர்களுக்கும் யோவான் எழுதினது. அப்ப என்னைக்கு தெரியுமா சாவாமை நமக்குள்ள வரும், என்னைக்கு சிலுவையின் செய்தி உறுதியாக பிரசங்கிக்கப்படுகிறதோ அன்றைக்கு சபையானது சாவாமையை தரித்துக் கொள்ளும், அழிவில்லாமையை தரித்துக் கொள்ளும் என்று நான் சொல்கிறேன். விளங்காத சத்தம் போட்டா ஒன்று பவுலாரு, இல்லை சவுலாரு, நீ தவுலா இருக்கிறியே. ஸ்பீக் ரைட், ரைட் மெசேஜ். ஸோ நல்லா தெரிஞ்ச எக்காலம் என்ற உடனே ஊதுவது அல்ல, எக்காலம் என்பது செய்தி. வேணும் உங்களுக்கு இன்னும் குழப்பம் இருந்துச்சுன்னா வெளிப்படுத்த 4 முதல் வசனத்தை வாசிப்போம். 4:1 சீக்கிரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல, எக்கால சத்தம் போல என்னுடனே பேச பேசுகிற, நல்ல வாசமா ஃபுல்லா வாசமா, எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, எக்கால சத்தம் போல சத்தமானது ஏறிவா, இவைகளுக்கு பின் சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். நல்லா கவனிங்க, இங்க இவன் கேட்டது எக்காலம் இல்லையா, எக்கால மாதிரி ஒரு சத்தமா, நல்லா கவனிங்க, எக்கால மாதிரி சத்தம். அந்த சத்தம் எக்கால மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அந்த மெசேஜ் சொல்லிச்சு, இதுவரைக்கும் இருந்த அனுபவத்திலிருந்து இன்னொரு அனுபவத்துக்குள் நான் உன்னை அழைத்து செல்ல போகிறேன். The message of the trumpet is ஏறிவா, you are going to enter into your next level of glory. கையை தட்டுறவருக்கு ஆமென். ட்ரம்பெட்னா எக்காலம் என்றால் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்கிற செய்தி. ஆமே, நான் எக்காலம்னா என்னன்னு கேட்பேன், அடுத்த கட்டத்திற்கு உங்களை ஏறி வர வைக்கிற செய்தி அப்படின்னு நீங்க சொல்லணும். எக்காலம் என்றால் என்ன, எக்காலம் என்றால் என்ன, முதல் எக்காலம் என்றால் என்ன, போருக்கு ஆயத்தமாக்கும்படிக்கு சொல்றது. கடைசி எக்காலம் என்றால் என்ன, போர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது. இப்ப கடைசி எக்காலமாகிய முடிந்தது என்கிற செய்தியை ஒருவன் பிரசங்கிக்கும் போது ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்துக் கொள்ளும். இப்ப பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் எக்காலம் ஊதியிருக்கிறாங்க, அந்த எக்காலம் எல்லாம் ஏதோ ஒரு மெசேஜோட தான் வந்திருக்கு. ஸோ புதிய ஏற்பாட்டில் தூதன் வருவான்னு ஒன்னு ரெண்டு ரெக்கையோட ரெண்டு பேர் வருவான் நீங்க நினைக்காதீங்க. இட்ஸ் எ ப்ரீச்சர், இட்ஸ் எ மெசஞ்சர். நல்லா கவனிங்க, இந்த பூமியில் நடக்கிற எல்லா சம்பவங்களிலும் தூதர்கள்
நேரடியாக களத்தில் இறங்க போவது இல்லை. இயேசு அதான் சொன்னார், பேதுரு வாளை உருவினப்ப சொன்னார், வாளை உள்ள வைப்பா, நான் ஜோம் பண்ணால் பரலோகத்தில் இருக்கிற எத்தனை லேகியம், 14 லேகியனுக்கு அதிகமான தூதர்கள் இப்போ இறங்கிடுவாங்க. ஆனால் டீல் என்ன தெரியுமா, தூதர்களுடைய ஹெல்ப்பே இல்லாமல் மனிதனே மனுக்குலத்துக்கு வந்த விஷயத்தில் ஜெயிக்கணும். அதனால் இப்போ நான் ஒரே ஆளாக போய் ஜெயிக்கணும், அதனால தான் தூதர்கள் கூட நான் ஹெல்ப் கேட்கலன்றார். சிலுவையில் போய் அவர் ஒரே ஆளாக என்ன செஞ்சார், முடிச்சார், முடித்து எல்லாத்தையும் ஜெயித்தார். ஜெயித்த பிறகு நம்ம பரலோகத்தின் பங்குதாரராய் மாற்றி இன்றைக்கு பரலோகத்தின் தூதர்கள் எளிமையாக, அதான் இயேசு சொன்னார் பாருங்க, நல்லா திரும்ப கவனிங்க, தூதர்களுடைய விசிட்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்து வருவதற்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ யாக்கோபு ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தான், டக்குன்னு பார்த்தா ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அந்த ஏணிலேருந்து தூதர்கள் இறங்குறாங்க, தூதர்கள் ஏறினா உடனே எந்திரிச்சா எந்திரிச்சு சொன்னால் இது வானத்தின் வாசல் அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு அந்த சீன். அடுத்து புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், இது முதற்கொண்டு தூதர்கள் பரலோகத்துக்கு ஏறுகிறதையும் பரலோகத்து இறங்குற இது முதற்கொண்டு காண்பீர்கள். உன்னை புத்தியிலே ஒருத்தன் கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம், ஏணி வைக்கப்பட்ட பிறகு தானே சார் இறங்குவாங்க, அப்படி கேட்டிருந்தால் இயேசு சொல்லியிருப்பார், அந்த ஏணி நானாக இருக்கிறேன், என்னைக்கு என்ன பூமியில் நான் பிறந்தேனோ அன்னைக்கு பிதா ஏணியை பூமியில் இறங்கிட்டாரு. இனிமேல் தூதர்கள் இறங்குறது ஏறுறது சாதாரணமாக நடக்கும். யூ நோ டிஸ்கனெக்ட் ஆன ரெண்டு உலகம் இயேசுவின் மரணத்தினால் கனெக்ட் ஆனது.